நம்ம சேனல்ல பயோகிராபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராபின்னு எல்லாருமே தம்பிச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஸ்ரீதேவி அசோக் இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா வில்லியா நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். குறிப்பா எல்லா சீரியல்ஸ்லயும், அதாவது விஜய் டிவில இவங்களுடைய சீரியல் நிறைய பாத்திருப்போம், அதே மாதிரி சன் டிவிலையும் பாத்திருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சின்ன திரை நடிகை. இருந்தாலும் இவங்க தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், அங்க இவங்க சீரியல் என்னெல்லாம் நடிச்சிருக்காங்க, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இவங்களுடைய கான்ட்ரவர்சி, இது போல நிறைய விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீதேவி அசோக் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஒரு பெட் லவர். இந்த பெட் லவரா இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு காதலும் மலர்ந்திருக்கு. அந்த காதல் திருமணம் வரைக்கும் போயிட்டு இப்போ இரண்டாவது குழந்தைக்கான பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் இவங்க பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இவங்க தெலுங்கு ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இவங்க 1988 ஏப்ரல் 28 பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா செல்வராஜ், அம்மா ரூபா. இவங்க அம்மா தான் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அம்மா இவங்களை விட ரொம்ப அதிகமா பேசுவாங்களாம். அவங்க அம்மா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காங்க. ஏவி மெய்யப்பன் ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு டிகிரி வாங்குறதே நமக்கு மூச்சு முட்டுது. இவங்களுடைய டிகிரி எல்லாம் கேட்டா அப்பா இப்படி ஒரு படிப்பாளியா ஆக்ட்ரஸா வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிகிரிய அடிக்கிட்டே போயிருக்காங்க, நடிக்கிற காலத்திலயும் சேர்ந்துங்க. ஆமாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து எம்பிஏ எச்ஆர் படிச்சு முடிச்சிருக்காங்க. எச்ஆர் படிச்சு முடிச்ச கையோட இவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. அப்படி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு 2008 செல்லமடி நீ எனக்கு. இதுதான் இவங்களுடைய முதல் சீரியல். இந்த ஒரு சீரியல் மூலமா அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்பும் வந்திருக்கு. இவங்க அப்பதான் முடிவு பண்ணாங்களாம், சரி நமக்கு தான் எச்ஆர் வேலை கிடைச்சிருச்சே, நம்ம எச்ஆர் ஆயிடலாம், எதுக்காக நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது, நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால நல்லபடியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ட்டு இவங்க அவங்களுக்கு தனியா ஒரு லிமிட்ட செட் பண்ணி அந்த லிமிட்டை விட்டு மாறாம இப்ப வரைக்கும் சூப்பர்பா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசையா, அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சாங்க. ஆனா இவங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறம் கூட படிப்பை விடவே இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பு மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆங்க. கரஸ்ல எம்ஏ எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. யூபிஎஸ்சில செகண்ட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க முடியலையாம், ஷூட் ஷூட்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். காலேஜ் லைஃப்னா எப்படி இருக்கும்ட்டு இவங்களுக்கு தெரியவே இல்லையாம். இவங்க ரீவைண்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப்ல ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சா அது அவங்களுடைய காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், இது போல எண்ணங்கள் தான் இப்ப வரைக்கும் இவங்களுக்குள்ள இருக்காம். என்னதான் சீரியல்ல வில்லியா இருந்தாலும் ரியல் லைஃப்ல இவங்க ஒரு ஹீரோயின் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஆர்ஃபனேஜுக்கு எல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. குறிப்பா இப்ப வரைக்கும் இவங்க போற ஆர்ஃபனேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா குட் லைஃப் சென்டர், சில்ட்ரன் ஹோம் தான். எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இவங்க அங்க போவாங்களாம். மன நிம்மதியோட அங்க போயிட்டு இருந்து பசங்க கூட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்களாம். அந்த ஒரு சீரியலுக்கு அப்புறம் இவங்க நிறைய சீரியல் பண்ணிருப்பாங்க. கல்யாண பரிசு, ராஜா ராணி, தங்கம், காற்றுக்கண்ண வேலி, இது போல நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட பொன்னி, மோதலும் காதலும். இதுல பொன்னியில வில்லியா வந்தாலுமே மோதலும் காதலும் சீரியல்ல இவங்க அண்ணியா ரொம்ப சூப்பரா நடிக்கிறாங்க, பாசிட்டிவ் ரோலும் நடிக்கிறாங்க. இவங்களுடைய ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுடைய முதல் சீரியல்ல நடிக்கும் போது அம்மா நீங்களாம் தேர மாட்டமா அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர் இவங்களை பார்த்து சொன்னாங்களாம். ஆனா இப்ப அந்த ப்ரொடியூசரே இவங்களை பார்த்து எங்க சீரியலுக்கு வாங்கன்ற அளவுக்கு இவங்க அவங்களையே க்ரூம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீதேவி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுட்டியான குழந்தையாங்க. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சுட்டியா இருப்பாங்களாம். சின்ன வயசுல யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே போயிடுவாங்களாம். அந்த மாதிரிதான் பீச்ல இவங்களுடைய நெருங்கிய உறவினரான டிரம் சிவமணி அவர்கள் தான் இவங்களை காப்பாத்தியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சுண்டல் விக்கிற காரர் கூட இவங்க கைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அவரு தான் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கே கொண்டு வந்தாராம். அந்த அளவுக்கு அவரும் இவங்களுடைய வீட்டுலதான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்திருக்காரு. எந்த அளவுக்கு சுட்டியா இருந்தாங்களோ அதே அளவுக்கு கிளவர், ஸ்போர்ட்ஸ்லயும் சரி டான்ஸ்லயும் சரி செமையா பின்னி படையில எடுத்திருக்காங்க. அப்படிதான் இவங்க மானாட மயிலாட ஷோலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஏன் ஈவன் இவங்க ஆப்டர் டெலிவரி சி செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கை குழந்தையோட 3 போயிட்டு இவங்க டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார் டான்ஸ் அப்படின்ற ஷோல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் கலா மாஸ்டர் இவங்களுக்கு நிறைய சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. என்னதான் இவங்க சீரியல்ஸ்ல ஃபேமஸா இருந்தாலுமே சினிமாலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பா தனுஷ் அவர்களுடைய சிஸ்டர் தான் இவங்க அறிமுகம்
சமூகமாயிருக்காங்க. ஆமாங்க, 2004 தனுஷ் அவர்களுடைய அசத்தலான வித்தியாசமான நடிப்புல வெளியான புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் இந்த ஒரு படத்துல செல்வி அப்படின்ட்டு தங்கச்சி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. நிறைய சீன்ஸ்ல அவரு கூட டிராவல் பண்ற மாதிரிதான் வந்திருக்கும். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க, அட ஆமாங்க நம்ம ஸ்ரீதேவி தான் அப்படின்னு இப்ப ஞாபகம் வருதா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2006 ஸ்ரீகாந்த் அண்ட் பாவனாவுடைய அசத்தலான நடிப்புல வெளியான கிழக்கு கடற்கரை சாலை, இந்த மூவில பாவனாவுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அதுவும் தேவி அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமும் மூவிஸ்ல இவங்கள கேட்டாங்களாம், ஆனா இவங்க நோ சொல்லிட்டாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கிளாமரா நடிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லும் போது இவங்க டைரக்டா ஓபனா பதில் சொல்லிட்டாங்களாம், என்னெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு என்ன வருமோ நான் ஒரு லைன் வச்சிருக்கேன், அதை மீறிலாம் என்னால பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க ஆரம்பத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா வீடு தேடி போற இடத்துல எல்லாம், ஓ ஆட்டக்காரியா, ஓ நடிகையா, இது போல கேலி கிண்டல்லாம் கூட பண்ணி வீடு கூட நோ சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ இவங்க ஓன் ஹவுஸ்ல சூப்பரா வாழ்ந்துட்டு வராங்க. ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இவங்கள பார்த்து கத்துக்கலாம். ஏன்னா ஒரு நடிகர் நடிகைகளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பிஸியா தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாலுமே இவங்க அவங்களுக்கான ஃபேமிலி டைமை எப்பவுமே மிஸ் பண்ணதே கிடையாது. இவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டு போறாங்கன்ற காரணத்தினாலே மேரேஜ்க்குலாம் நோ சொன்னாங்களாம். பல வருஷம் நோ சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து டைரக்டா மேரேஜா மாறி இருக்குங்க. இவங்க அனிமல்ஸ் வெல்ஃபேர் சர்வீஸ்ல இந்த மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கும் போது நிறைய பெட்ஸ வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்களாம். குறிப்பா டாக் லவர்ங்க இவங்க, ப்ரௌனோ, ஸ்பாட்டி, டோஃபி, டாம், இது போல நிறைய டாக்ஸ் வந்து இவங்க வச்சிருந்தாங்க. குறிப்பா டாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாம். காலில் அடிபடும் போது தான் இவங்களுக்கு கிடைச்சதாம். அதுக்கப்புறம் 3 ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்களாம். இவங்க ஷூட்டிங்ல இருந்து 7 அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிய வந்து இவங்களுடைய மடியில தான் அந்த டாம் இறந்துதாம். அதை நினைச்சு இப்ப வரைக்கும் அவங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத நாள்னா அது அந்த நாள். இதை பத்தி யாராவது பேசினாலோ இல்ல கேட்டாலோ ரொம்பவே இமோஷனல் ஆயிடுவாங்களாம். என்னதான் இவங்களுடைய கணவர் அசோக் ஐடில இப்ப வரைக்கும் வேலை பார்த்தாருனா கூட சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்க ஸ்ரீதேவி அவங்க கணவர் போட்டோ எடுக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன உங்களுடைய கணவர் போட்டோகிராஃபரான்ட்டு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அது அவருடைய பேஷன் மட்டும்தான். அந்த ஒரு பேஷன் தான் இவரும் பெட் லவரா இருந்ததுனால ரெண்டு பேரையுமே மிங்கிள் பண்ண வச்சிருக்கு. இவங்க ஒரு டாகை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, அது பெங்களூர்ல இருந்ததுனால அங்க அதை அரவணைச்சது இவங்களுடைய கணவராம். ஏன்னா இவரு அங்க பெங்களூர்ல இருந்திருக்காரு. 2016 இருந்து தெரிய வந்து 2019 இவங்களுடைய திருமணமும் நடந்திருக்கு. அவருக்கும் இவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இவங்க வீட்டுல இல்லாத சமயத்துல அவங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி மேரேஜ நல்லபடியாவே நடத்தி முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பிளான்டு பர்சன் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சின்ன திரையில மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் சொன்னாலே இவங்க ரெண்டு பேருடைய நேம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய கெரியருக்கு இவர் அவர் என்னதான் ஒர்க் பண்ணாலும் இவங்களுடைய குழந்தையான சித்தராவை கூட்டிட்டு இவங்க கூடவே போறது, அந்த செட்ல அவருடைய ஒர்க்கையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு அவங்களையும் பாத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் ரொம்பவே ஒரு பேக் போனா இருக்காரு. சித்தாராவுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க 38 அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கும் போது குழந்தை பிரீச் பொசிஷன்ல இருந்தாங்களாம். அதனால நார்மல் டெலிவரி இல்ல, சி செக்ஷன் சொன்னதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணிக்கிட்டாங்களாம். எப்பவுமே இவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதுனால வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் இவங்க பதிலடி கொடுப்பாங்க. குறிப்பா அவங்களுடைய குழந்தைய பத்தி யாராவது எதனா சொன்னா போதும் கோபம் வந்துடும். அதே மாதிரிதான் என்ன நீங்க இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க, குழந்தை கருப்பா இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டதுக்கு செம்மையா ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல இவங்க ரொம்பவே வெயிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது இவங்க மறுபிறவி எடுத்த மாதிரி ரொம்ப எங்கா வந்தாங்கனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க டிப்ரஷன்ல இருந்திருக்காங்க. நிறைய பேர் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாங்களாம், வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் இவங்க பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணாங்கன்றத அவங்கள ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும். இவங்களுக்கு அஜித் அவர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அவர் படங்கள் எல்லாத்தையுமே பாப்பாங்களாம். அதனாலயே என்னவோ தாளாட்டு சீரியல்ல எல்லா சீரியலையும் விட கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான பிசினஸ் உமனா வள வந்திருப்பாங்க. இப்போ அவங்க செகண்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய கெரியரை அவங்க பிரேக் பண்ணவே இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸா நடிச்சுட்டே தான் இருக்காங்க. அதோடைய அப்டேட்டும் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்க நடிச்ச சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.